வணக்கம். வெல்கம் டு eCareer Plus யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். நம்ம பொதுவாக பேசிக் சர்க்யூட்ஸில் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த சர்க்யூட்ஸில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரோட வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கால்குலேஷன், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கான கால்குலேஷன்ஸ் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி ஒரு சர்க்யூட் டயக்ராம் வச்சு நம்ம பார்த்துடலாம். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏசியை டிசியாக மாற்றும் போது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட்டோட கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது ரெக்டிஃபை ஆன வோல்டேஜை கெப்பாசிட்டர் வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டரோட வேல்யூவை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டயோடு வச்சு ஏசியை டிசியாக மாற்றிடுவோம். டிசியாக மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கான கால்குலேஷனில் நம்ம பார்க்க போகிறது. அப்போது இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம ரேண்டமாக ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வேல்யூ அப்படின்றது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்டான வேல்யூ நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பரான அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு கெப்பாசிட்டர் வாங்கக்கூடிய காஸ்ட் வைஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஸோ அப்போ அந்த அதிகமான வேல்யூ கொடுத்து கெப்பாசிட்டரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டான ஒரு கெப்பாசிட்டரை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சர்க்யூட் அப்படின்றது இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏசியை டிசியாக மாற்றுவோம். கெப்பாசிட்டர் கால்குலேஷன். கெப்பாசிட்டருக்கான கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் தேவை, வோல்டேஜ் தேவை. ஸோ இந்த 2 விஷயத்த வச்சு தான் ஒரு கெப்பாசிட்டன்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடட் பை டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வோல்டேஜ் இன்டு 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கான ஃபார்முலா. அதாவது வோல்டேஜ் அப்படின்றது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வோல்டேஜ். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 12 வோல்ட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 12 வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட்ல நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 25 வோல்டேஜ் அப்படின்றது மேக்ஸிமம் இருக்கணும். அதுதான் இதோட மீனிங், டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வோல்டேஜ் இன்டு 2. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜை விட டபுள் மடங்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த வோல்டேஜ் அப்படின்றத நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்போ ஒரு வோல்டேஜ் அப்படின்றது ஒரு கெப்பாசிட்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயத்த நம்ம பார்ப்போம், கெப்பாசிட்டன்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் வோல்டேஜ் பார்ப்போம். இதை 2 வச்சு தான் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வோல்டேஜ் செலக்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டை வச்சு இன்டு 2 போட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறலாம். நெக்ஸ்ட், கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் கரண்ட் இன்ட்டு ஆஃப் சைக்கிள் டைம், அதே மாதிரி டிவைடட் பை அக்செப்டட் வோல்டேஜ் ட்ராப். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா, கரண்ட் இன்ட்டு half cycle time divided by acceptable voltage drop. ஸோ இதுதான் நம்ம கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலாவை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் செலக்ட் பண்ணி அதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 230 வோல்ட் இன்புட் ஏசி சப்ளை இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட அவுட்புட் அப்படின்றது 12 வோல்ட் ஏசி அவுட்புட் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் ரேட்டிங் அப்படின்றது 1 ஆம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அசப்ஷன் 1 ஆம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் அவுட்புட் ரேட்டிங் 12 வோல்ட் ஏசி 1 ஆம்ஸ். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். So first step அப்படின்றது current நமக்கு வந்து இங்க தெரிஞ்சிருக்கணும் ஏனா ஃபார்முலால current தேவை சோ current அப்படின்றது 1 ஆம்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப current நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நமக்கு தேவை அப்படினா ஆஃப் சைக்கிள் டைம் அதாவது ஆஃப் சைக்கிள் டைம் அப்படின்றது நமக்கு தேவை சோ இந்த ஆஃப் சைக்கிள் டைம் அப்படின்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் full cycle time கண்டுபிடிச்சோம் அப்படினா அதில இருந்து நம்ம வந்து half cycle time என்ன பண்ணிரலாம் அப்படினா கண்டுபிடிச்சிரலாம் அப்ப full cycle time அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினா அதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது d = 1/f அதாவது t அப்படிங்கிறது time 1/t அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா frequency அதாவது f அப்படிங்கிறது frequency so t = 1/f அப்படிங்கறதுதான் இதற்கான ஃபார்முலா So, we have frequency formula f equal to 1 by t already pathrupo. So, now f equal to 1 by t t equal to 1 by f. So, f is frequency So, the frequency line input 230 volt standard frequency So, 1 by 50 அப்படின்றதா இந்த இடத்துல t யோட வேல்யூ சோ அப்ப இந்த t யோட வேல்யூவை நம்ம வந்து ஆன்சர் எடுத்துட்டு வந்தோம் அப்படினா 0.02 அப்படின்றதா இதோட ஆன்சர் 0.02 அப்படின்றதா இதோட ஆன்சரா நமக்கு என்ன ஆகும் அப்படினா கிடைக்கும் சோ அப்ப நமக்கு வந்து இப்ப ফুল சைக்கிள் டைம் வந்து என்ன ஆயிருச்சு அப்படினா கிடைச்சிடுச்சு இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ফুল சைக்கிள் டைம் சோ 0.02 அப்படின்றது ফুল சைக்கிள் டைம் அப்போ இதில இருந்து ஆஃப் சைக்கிள் டைம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படினா 0.01 அப்படின்றதா ஆஃப் சைக்கிள் டைம் சோ ஆஃப் சைக்கிள் டைம் வந்து 0.01 இந்த வேல்யூ அதாவது ஆஃப் சைக்கிள் டைமோட வேல்யூ அப்படின்றது எந்த ஒரு கெபாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணனும்னா இந்த வேல்யூ தான் எப்பவுமே நமக்கு வந்து இன்புட் ஆகும் இந்த 2 ஏன் அப்படினா நம்ம எப்பவுமே வந்து நீங்க என்ன டிரான்ஸ்ஃபார்மர் வெரைட்டி யூஸ் பண்ணாலும் சரி இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா 15 வோல்ட் 3 ஆம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல வந்துட்டு 36 வோல்ட் 2 ஆம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல 24 வோல்ட் 4 ஆம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி அவுட்புட் எனி ரேட்டிங்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் நமக்கு இன்புட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் சோ 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறது கிடையாது சோ அதனால தான் இந்த இடத்துல இந்த 0.01 அப்படினு சொல்லக்கூடிய ஆஃப் சைக்கிள் டைம் அப்படிங்கிறது மாறாது அப்படினு சொல்றதுக்கான ரீசன் சோ அப்ப நமக்கு ஆஃப் சைக்கிள் டைம்கான வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா இப்ப நமக்கு கரண்ட் கிடைச்சாச்சு ஆஃப் சைக்கிள் டைம் கிடைச்சாச்சு அடுத்து அக்செப்டபிள் வோல்டேஜ் ட்ராப் சோ இத நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கண்டுபிடிக்கணும் சோ அக்செப்டபிள் வோல்டேஜ் ட்ராப் அப்படினு சொல்லக்கூடியதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா ரெக்டிஃபைடு அவுட்புட் அதாவது நம்ம ஏசி இன்புட்ட வந்துட்டு ரெக்டிஃபையர்ல கொடுத்து ரெக்டிஃபையர்ல இருந்து நமக்கு வந்து அவுட்புட் வரும் சோ அந்த அவுட்புட் அப்படின்றது நமக்கு வந்து 12 வோல்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வந்து ஆல்ரெடி நம்ம 12 வோல்ட் தான் எடுத்துறோம் சோ அதனால 12 வோல்ட் into 1.414 இந்த வேல்யூ அப்படின்றது ஆட் ஆகி அதாவது into 1.1414 அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ வந்து ஆட் ஆகும் இது என்ன இந்த வேல்யூ அப்படினா 1.414 அப்படின்றது என்ன அப்படினா AC சைன் வேவோட பீக் வோல்டேஜ் அப்படினு சொல்லுவோம் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய AC சப்ளையோட சைன் வேவ் இருக்குலையா சோ அந்த சைன் வேவ் ஃபார்மோட பீக் வோல்டேஜ் அப்படினு சொல்லுவோம் இது வந்து கண்டிப்பா நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் ஏசி டிசி ரெக்டிஃபை பண்ணும்போது அந்த இடத்துல இந்த வோல்டேஜ் அப்படின்றது ஆட் ஆகி தான் வரும் 1.414 அப்படினு சொல்லக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து ஆட் ஆகி தான் வரும் சோ அப்ப ரெக்டிஃபைடுக்கான வோல்டேஜ் அவுட்புட் அப்படின்றது இந்த 12 ஓட இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 16.968 அப்படினு சொல்லக்கூடிய வோல்டேஜ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா கிடைக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையரோட அவுட்புட்டா இருக்கும் அடுத்து நம்ம யூஸ் பண்ற அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடியது லோடு வோல்டேஜ் சோ லோடு வோல்டேஜ் அப்படின்றது 12 வோல்ட் அப்படின்றத நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா அவுட்புட்டா எடுத்துக்கிறோம் சோ நம்ம 12 வோல்ட் அவுட்புட் இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரெக்டிஃபைடு வோல்டேஜ் சோ இந்த வோல்டேஜையும் லோடு வோல்டேஜ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் பண்றோம் சோ இந்த லோடு வோல்டேஜ் என்னவோ அது நம்மளோட இந்த ரெக்டிஃபைடு அவுட்புட் வோல்டேஜோட மைனஸ் பண்றோம் சோ அப்ப நமக்கு வந்து அக்செப்டபிள் வோல்டேஜ் டிராப் அப்படின்றது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4.968 அப்படினு சொல்லக்கூடிய வோல்டேஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும் So in the acceptable voltage drop abindrathu rectified voltage enna vanducho adha output load oda voltage minus பண்ணும்போது நமக்கு இந்த value அப்படிங்கிறது கிடைச்சது. சோ அப்ப நமக்கு என்ன கிடைச்சாச்சு அப்படினா கரண்ட் கிடைச்சாச்சு, half cycle time கிடைச்சாச்சு, acceptable voltage drop கிடைச்சாச்சு. சோ இத வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா capacitance அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் 1 amps சோ 1 அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வந்து half cycle time 0.01, அடுத்து acceptable voltage drop அதாவது 4.968 அப்படினு சொல்லக்கூடியது. சோ இந்த வேல்யூவை நம்ம வந்து அசம்ப்ஷன் பண்ணோம் அப்படினா 0.002012 அப்படினு சொல்லக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படினா கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரட் வேல்யூல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா கிடைக்கும். சோ இந்த ஃபாரட் வேல்யூவை நம்ம வந்துட்டு மைக்ரோ ஃபாரடா கன்வெர்ட் பண்ணனும். சோ மைக்ரோ ஃபாரடா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபாரட் அப்படிங்கிறது எவ்வளவு மைக்ரோ ஃபாரட் அப்படினா இங்க நம்ம வந்து கொடுத்துருப்போம் 10 லாக் மைக்ரோ ஃபாரட் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்றோம். சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படினா 2012 மைக்ரோ ஃபாரட் அப்படினு சொல்லக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த வேல்யூவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2012 மைக்ரோ ஃபாரட். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளா ஏசி 230 வோல்ட் இன்புட்டு கொடுத்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நான் வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ அப்படின்றது 2000 மைக்ரோ ஃபாரட் டிவைட் 2000 மைக்ரோ ஃபாரடாக இருக்கணும். அதே மாதிரி வோல்டேஜ் அப்படின்றது ஒரு 25 வோல்டேஜ் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இதுதான் எக்ஸாக்டான கெப்பாசிட்டர் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த எல்இடிக்கான வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜிலிருந்து 2.2 வோல்டேஜ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm எல்இடி அப்படின்றது சைஸ் வைஸ் நமக்கு வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து மாறும். 5 mm எல்இடி இருக்கு, 3 mm எல்இடி இருக்கு. ஸோ அந்த 5 mm எல்இடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1.2லேருந்து 3.4 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரியான எல்இடி செலக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து அந்த எல்இடிக்கான வோல்டேஜ் ரேஞ்சுங்கிறது நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய கால்குலேஷன் மெத்தட். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சோர்ஸ் சப்ளை அப்படின்றது ஒரு 9 வோல்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எல்இடிக்கு தேவையான வோல்டேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட்டை பயன்படுத்துவோம். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்றது R equal to Vs minus VLED divided by ILED. அதாவது R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், Vs அப்படின்றது சப்ளை வோல்டேஜ் நம்மளோட இன்புட்ல இருக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ், VLED அப்படின்றது எல்இடி எடுத்துக்கக்கூடிய வோல்டேஜ், எல்இடிக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தேவைப்படும் அப்படின்றது சொல்றோமோ அதுதான் இந்த VLED அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி கரண்ட், நம்ம அந்த எல்இடி வந்து எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்றதுக்கான அந்த கரண்ட் வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் சப்ளை வந்து 5 வோல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எல்இடிக்கான சப்ளை வோல்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜ். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எல்இடிக்கான சப்ளை அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 1.8லேருந்து 2.2 தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.8 வோல்டேஜ் எடுக்கிறதா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்இடிக்கான கரண்ட் அப்படின்றது பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 milliamps current அப்படின்றது எடுக்கும். So அந்த 10 milliamps அப்படின்றதுக்கான current value நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா எடுத்துக்கிறோம். So இந்த மூணு வேல்யூவை வச்சு தான் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். So உங்க ரெசிஸ்டருக்கான கால்குலேஷன்ல அப்ளை பண்றோம். Vs வந்து 5 voltage, அதே மாதிரி VLED வந்து 1.8 volt divided by current இந்த 10 milliamps. இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா milliampsல இருக்கு. சோ 10 milliamps வந்து நான் amps கன்வர்ட் பண்ணனும். சோ அப்ப 10 divided by 1000. இப்போ 1000 milliamps தான் நமக்கு வந்து 1 amps. சோ அதனால நமக்கிட்ட இருக்கக்கூடிய 10 milliamps 1000 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 0.01 அப்படினு சொல்லக்கூடிய amps வந்து கிடைக்கும். சோ அந்த 0.01 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கிறோம். So இங்க வந்து 5 volt 1.8 volt ஆட மைனஸ் பண்ணோம் அப்படினா 3.2 voltage வரும். அதுக்கு அப்புறம் 0.01 டிவைடட் பை. சோ இந்த வேல்யூவை நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படினா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதாவது R equal to 3320 அப்படின்றதா நமக்கான அவுட்புட். அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டரோட வேல்யூ அப்படின்றது 320 அப்படின்ற ரேஞ்சில நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க வந்து 330 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டயக்ராம் தான். ஸோ அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து 320 அப்படின்றது 5 volt அப்படின்றது போட்டிருக்காங்க. இங்கே என்ன எல்இடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இப்போ எல்இடியோட வோல்டேஜ் என்னன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்இடியோட வோல்டேஜ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்இடிக்கான வோல்டேஜை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சர்க்யூட்ஸில் வந்து மேக் பண்ண போகிறோம். இல்லை வந்து ஒரு சர்க்யூட்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டர் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நான் அந்த ரீப்ளேசிங் பண்ணும் பொழுது எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸை நம்ம வந்துட்டு இந்த கால்குலேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சர்க்யூட் லெவலில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஏதாவது ஒர்க் ஆகாத அப்படின்னா நம்ம ரீப்ளேசிங் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேஷன்லாம் நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயம் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பற்றி பார்த்துருக்கோம். இது மாதிரியான டெக்னிக்கலான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு டெக்னிக்கலான வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.